ගරු මන්ත්‍රීතුමා පහුගිය රජයත් කවදාවත් මහවිරු දිනේශ වරිය මනුවතනම් කරේ නැහැ ඔබතුමා මේක දැන් පටල පටල වෙන වෙන ක්‍රම වලින් දානවා මේකට සංස්කෘතිය පටලන්න හදනවා එක එක ඒවා නමුත් මහවිරු දිනේ කියන කතාව අපි හැමදාම ප්‍රතික්ෂේප කරා අපි දැන් ප්‍රතික්ෂේප කරනවා ඊට දෙවන් තුමා සීතර මන්තුමා தலைமை தாங்கும் உறுப்பினர்களே உங்களுடைய மனநிலைகளின் பிரகாரம் கௌரவ சரத் பொன்சேகா அவருடைய மனநிலையின் பிரகாரம் அவர்கள் சொல்வது அவருக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்கள் தாங்கள் இப்பொழுதும் தங்களுடைய பிள்ளைகளை உறவுகளை நினைப்பதற்கு யாரும் தடை விதிக்க முடியாது நான் சொல்வது இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதி கூட 2019 ஆண்டிலே அவர் எந்த தடையையும் விதிக்கவில்லை அவர்கள் விரும்பிய மழுகுதிரிகளையோ கற்பூரங்களையோ ஏற்றி அல்லது நெய்தீபங்களையோ கொளுத்தி அந்த மக்கள் வணக்கம் செலுத்துவதற்கு தடை இருக்கவில்லை யாரும் விதிக்கவில்லை இப்பொழுது மட்டும் ஏன் நீதிமன்றத்தால் இந்த தடை விதிக்கப்பட்டதும் சரத் பொன்சேகா மட்டுமே குறிப்பிடுகின்றேன் ஆகவே மந்திரி தூமா ஞாபகம் சீக்கிரம் ஒரு கூட புலுவான் நமுத் மகாவீர் தினே என்ற வச்சனைய எல்டிடி த்ரஸ்ட்வாதி சம்விதானே மியகியாய சமரண பாவிச்சுக்கிற வச்சனையா තොර ඔබතුමා ඥාතීන් සිහි කිරීම මියගිය කෙනෙකුට ඕන කෙනෙකුට පුළුවන් ත්‍රස්තවාදීෙක් වුණත් දෙමව්පියන්ට පුළුවන්. නමුත් මහවිරු දිනේ කියන්නේ ඒක වෙනම බයිලයක් වෙනම කතාවක්. ඒක හන්ට ඒ දෙක පටලන්න එපා. ගරු ශ්‍රීදර මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කතාව තුළ නිර්මාණය වෙන මේ ගැටුසාගත තත්ත්වය නිසා කරුණාකර අද දිනේට නියමිත වැල් ශීර්ෂයේ අදහස් දක්වන්න කියන ශ්‍රීදර මන්ත්‍රීතුමා Breaking.lk